நண்பர்களே, ராசியின் அளவரிசையில் காலப்பரிசு தத்துவப்படி இரண்டாம் ராசியாகிய ரிஷப ராசியை பற்றி நாம் பார்ப்போம். ரிஷப ராசிக்காரர்களுடைய இயல்பை பார்ப்போம். ரிஷப ராசி, இந்த ரிஷப ராசிக்காரர்களுடைய குணநலன்கள் எப்படி இருக்கும், இவர்களுக்கு யார் யோகாதிபதிகள், யார் அவயோகத்தை கொடுப்பவர்கள் என்பதைகளே பார்க்கலாம். ரிஷபம், இந்த ரிஷபத்துக்கு வந்து அதிபதி யாருன்னு கேட்டால் சுக்கிரன். இந்த ரிஷப ராசிக்காரர்கள் பொதுவாகவே வாகன சேர்க்கையில் அதிகமாக ஒரு ஈடுபாடு காட்டுவாங்க. ரொம்ப லெக்ஸுரியாக வாழணும்னு இவங்க எப்பொழுதுமே நினச்சிக்கிட்டு இருப்பாங்க. இவர்களுக்கு வந்து எப்பொழுதுமே தற்பெருமை கொஞ்சம் அதிகமாகவே இருக்கும். மற்றவர்கள் சொத்து மேலே கொஞ்சம் எப்பொழுதுமே ஒரு பற்று வச்சுக்கிட்டே இருப்பாங்க. இவர்கள் குறைந்த அளவுக்கு வேலை செய்து அதிகமாக சம்பளம் வாங்கணும் அப்படிங்கிற ஒரு மனப்பான்மையோடவே இருப்பாங்க. வாகனத்தில் சுற்றுறதுல இவங்களை விட்டால் ஆளே கிடையாது. புது புது வண்டிகளை வந்து தேடி தேடி வாங்கிக்கிட்டே இருப்பாங்க. சுக்கிரன் வந்து இங்கே இந்த ராசிக்காரர்களுக்கு நல்லா பலமாக இருந்துட்டா அப்படின்னா அவர்களுக்கு வந்து வாழ்க்கை வந்து ரொம்ப நன்றாக இருக்கும். இவர்களுக்கு சனி நல்ல யோகத்தை கொடுப்பார். சூரியன், சந்திரன், செவ்வாய் இவர்களெல்லாம் வந்து அவ்வளவு நல்ல யோகத்தை தரமாட்டார். இங்கே புதன் நல்ல யோகத்தை கொடுப்பார் இந்த ரிஷபராசிக்காரர்களுக்கும் ரிஷப லக்னத்துக்காரர்களுக்கும். இவர்களுடைய ஒரே மைனஸ் என்ன அப்படின்னா, தன்னைத்தானே பெருமையாக நினைத்து கொள்வதும் அளவு கடந்து செலவு செய்வதும் தான் இவர்களுக்கு இருக்கிற ஒரே மைனஸாக இவர்களுக்கு இருக்கும். இவர்கள் எப்பொழுதுமே தன்னை வருத்தி கொள்ள வேண்டும் என்று நினைக்கவே மாட்டார்கள். அடுத்தவர்களை வருத்துவார்கள். உதவிக்கு யாராவது வந்தாங்க அப்படின்னா தனக்கு மிஞ்சித்தான் தானம் அப்படிங்கிற ஒரு தர்மத்தையே ஃபாலோ பண்ணிக்கிட்டு வருவாங்க. இவர்கள் மேசராசிக்காரர்கள் போல நண்பர்களுக்காக வந்து அனைத்துமே செய்வார்களா அப்படின்னு கேட்டோன்னா அவ்வளவு செய்ய மாட்டாங்க. கொஞ்சம் குறைவாகத்தான் அவங்க செய்வாங்க. இப்போ இவர்களுக்கு வந்து வெளியூர் பயணங்கள், அடிக்கடி மலைவாசஸ்தலங்கள் செல்வது இது மேலேயும் ரொம்ப ஆர்வம் இருக்கும். இவர்களுக்கு எப்பொழுதுமே வந்து வீட்டிலையும் வந்து நல்லபடியாக இவர்களுடைய அந்த அலங்கார அமைப்புகள் இதுகளை நல்லா வச்சுக்குவாங்க. இவர்களுக்கு எப்பொழுதுமே இந்த ஆடல், நாட்டியம், பாட்டு இது மேலேயெல்லாம் ஆர்வங்கள் அதிகமாக இருக்கும். இவருக்கு வந்து சனி சம்பந்தப்பட்ட விஷயங்கள் எல்லாமே இவருக்கு கைகூடும். புதன் அறிவாக இவர்கள் வந்து பேசுவாங்க. ரொம்ப அறிவான ஒரு விஷயங்களை வந்து சிந்திப்பாங்க. இவர்கள் ஒரு முறை வந்து ஒரே முறை யோசனை பண்ணி அதையே முடிவாக வைத்துக் கொள்வார்கள். எப்பொழுதுமே முதல் முறை என்ன நினைக்கிறாங்களோ அதையே வந்து இறுதி முடிவாகவே வைத்துக் கொள்வார்கள். இந்த ரிஷபராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் எப்பொழுதுமே வந்து ஆடம்பர மோகத்தை அதிகமாக இவர்கள் வந்து விரும்புவார்கள். இவர்களுக்கு பொறுத்தவரை வந்து பார்த்தீங்க அப்படின்னா எப்பொழுதும் மற்றவர்களுக்காக இவர்கள் கவலைப்பட மாட்டார்கள். இவர்கள் தன் தேவையை பூர்த்தி கொள்வதில் மட்டுமே இவர்கள் முயற்சி எடுத்துக்கொண்டே இருப்பாங்க. எந்த காரணத்துக்காகவும் மற்றவர்களுக்காக வாழணும் அப்படிங்கிறத வந்து முதல்ல அவங்க நினைக்க மாட்டாங்க. தனக்கு மிஞ்சி தான் தானம் அப்படிங்கிற அந்த சிந்தனையை தான் திரும்பவும் நினச்சிக்கிட்டு இருப்பாங்க. இவர்களுக்கு வந்து குரு அவ்வளோ பெரிய ஒரு நன்மை செய்ய மாட்டார். சனி அளவுக்கு பெரிய ஒரு நன்மை செய்ய மாட்டார். இவர்களுக்கு ராஜயோகத்தை கொடுப்பது சனி ஒருவர் தான். சந்திரனும் இங்கே வந்து இந்த ராசிக்காரர்களுக்கு ஒரு பாபம் தான் கொடுத்து செய்வார். ஏன்னா அட்டமாதிபதியாக குரு வர்றதுனால இவருக்கு வந்து எப்பொழுதுமே வந்து துன்பம், துயரங்களை இவங்க எல்லாமே வந்து குரு தான் இங்கே இந்த ராசிக்காரர்களுக்கு கொடுக்குறார். அப்போ இவர்கள் எப்பொழுதுமே வந்து ஒரு நல்ல விஷயத்துக்காக போராடிக்கிட்டே இருப்பாங்க. ஆனால் அது கைக்கு கிடைக்காத மாதிரியே இருக்கும். ஏன்னா குரு இங்கே மறைந்ததுனால நல்ல விஷயங்களுக்கு போராடினாலும் கிடைக்காத அளவுக்கு இவர் செஞ்சிருவார். அப்போ இவர்களுக்கு வந்து ஒரே ஒரு விஷயம் என்னென்னா, அதீதமான ஒரு கவர்ச்சி மற்ற விஷயங்களில் வந்து காட்டுறதை குறைவாக இவர்கள் செய்தாலே இவர்களுடைய அந்த ராசியுடைய ஆதிபத்தியம் சரியாகிடும். ஆனால் இவர்கள் அந்த மாதிரி செய்ய மாட்டாங்க.
இவர்கள் செய்யக்கூடிய ஆட்களும் இவர்கள் இல்லை. இவர்களுக்குள்ள ஒரே விஷயம், மற்ற எல்லார் முன்னாடியும் நன்றாக இருக்கணும், நன்றாக இருக்கணும். அது ஒரு வண்டி வாகனமாக இருந்தாலும் மற்றவர்களை விட நாம் அதிகப்படியான ஒரு வாகனத்தை வந்து விலை கொடுத்து வாங்கணும், அந்த வாகனத்தில் தான் நம்ம போகணும் அப்படிங்கிறதெல்லாம் விருப்பமாக இருப்பாங்க. வீட்டை அலங்கரிக்கிறதிலும் ரொம்ப அழகாக அலங்கரித்து வச்சுருப்பாங்க. சில டைமில் வந்து அந்த கோச்சார ரீதியாக வந்து சுக்கிரன் மறையிறப்போ வீட்டை பெருக்க கூட மாட்டாங்க. அவ்வளோ ஒரு வீட்டை பெருக்கிறேன்னா சுத்தமாக இருக்கிறது கூட நினைக்க மாட்டாங்க இவர்கள். அப்போ அவ்வளோ ஒரு விஷயங்கள் வந்து இவருக்கு இருக்கும். இவர்கள் எப்பொழுதுமே மற்றவர்கள் சிந்தனையை காட்டிலும் தன் சிந்தனையே தான் அதிகமாக இவர்கள் மேலோங்கி வச்சிருப்பாங்க. இவர்களுக்குள்ள உள்ள ஒரே ஒரு நல்ல விஷயம் என்ன அப்படின்னு கேட்டால், ஒரு விஷயத்தை வந்து நினச்சிட்டாங்க அப்படின்னா அதை சாதிக்காமல் விடவே மாட்டாங்க. மற்றவர்களுக்காக வந்து செய்யணும் அப்படின்ட்டு இவர்கள் முடிவு ஒருவேளை எடுத்து விட்டால் கண்டிப்பாக நிறைவேற்றி கொடுத்து விடுவார்கள். ஆனால் அது ரொம்ப அரிதாகத்தான் இருக்கும். இவர்களுக்கு வந்து புத்திரர்களும் நல்லா அறிவாகத்தான் பிறப்பாங்க. மனைவியானவர் ரொம்ப போல்டாக இவங்களுக்கு இருப்பாங்க, ரொம்ப கம்பீரமாக இருப்பாங்க, தைரியமாக இவங்களுக்கு வருவாங்க. இவர்களுடைய தொழில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, இவர்கள் நினைப்பது போல் குறைவாக சம்பாதிக்கணும் அப்படின்னு நினைக்கவே மாட்டாங்க. அதிகப்படியான சம்பாதிக்கணும், ஆனால் குறைவான வேலை செய்து சம்பாதிக்கணும்னே இவங்க நினச்சிட்டு இருக்கிறதுனால இவர்களுக்கு வரும் அந்த வேலைகள் எல்லாமே ரொம்ப பழுவான வேலைகளாகத்தான் வரும். இவர்களுக்கு எளிதான வேலைகளே வந்து கிடைக்காது. ஆனால் இவர்களுடைய நினைப்பு எல்லாமே ரொம்ப ஒயிட் காலர் ஜாப் இருக்கிற மாதிரியே தான் இவங்க நினைப்பாங்க. இவர்களுக்குள்ள ஒரு நல்ல விஷயங்கள் அப்படிங்கிறது, ஒரு விஷயத்தை வந்து சாதிக்காமல் விடமாட்டாங்க. அது நல்ல விஷயங்கள் மேலே அதிகமாக ஒரு கருத்து வச்சுருப்பாங்க. புத்திஸ்தானம் வந்து இவர்களுக்கு எப்பொழுதுமே கொஞ்சம் தப்பாக நாம் போகிறோன்னு தெரிஞ்சால் உடனே அவங்க திரும்பி வந்துடுவாங்க. புலமை இருக்கும். இவர்கள் வந்து ஒரு கவிதை இசை இது மேலையெல்லாம் வந்து அதிக ஈடுபாடு, அதில் மேலே ஒரு புலமை இவர்களுக்கு எப்பொழுதுமே இருக்கும். அப்போது இந்த ராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் மற்றவர்களுக்காக வாழாவிட்டாலும் தனக்காக வாழ்ந்து, தன் குடும்பத்துக்காக வாழ்ந்து, அவர்களுக்குள்ளேயே அந்த சந்தோஷத்தை கொடுத்து தன் வாழ்நாளை மகிழ்ச்சிகரமாக கடக்க வேண்டும் என்று கடந்து விடுவார்கள். அப்படிப்பட்டவர்கள் தான் இந்த ரிஷபராசிக்காரர்கள். நன்றி. நமசிவாயம்.